கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராயனுடைய விற்பனை தற்போது அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தமிழ்நாடை தாண்டி தேசிய அளவிலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்வராமல் இரண்டு மணி நேரம் காக்க வைத்த திமுக தலைவர் கனிமொழி குறித்து பரபரப்பான செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்த ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாகியிருக்கிறார்கள் இன்னும் இருபது பேர் அபாய கட்டத்தில் இருக்கிறார்கள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் புறநோயாளிகளாக உயிர் பல்வேறு பாகங்கள் எல்லாம் பாதித்த நிலையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள் சிகிச்சை பெற்று வருவதையும் இன்றைக்கு பொருளாக ஆக்கியிருக்கிறது இதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய ரிஷிவந்தியத்தைச் சேர்ந்த வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன் இரண்டு எம்எல்ஏக்களும் கூட இதற்கு பொறுப்பு என்று பல்வேறு தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்நிலையில் தூத்துக்குடியில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க தயாராக இருப்பதை அறிந்த கனிமொழி எம்பி இரண்டு மணி நேரம் அவர்களை காக்க வைத்த செய்தி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கள்ளக்குறிச்சி புரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குறித்து அதிகமானவர்கள் இறந்த நிலையிலே தற்போது அது குறித்து அவர் பதில் தர வேண்டும் என்று அல்லது பல்வேறு கேள்விகளை கேட்பதற்காக நிருபர்கள் காத்திருந்தார்கள் இந்த விவகாரத்தில் திமுக அரசை எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக உள்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் இது குறித்து கடும் அட்டாக் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவினருக்கு தொடர்புள்ளதாக அவர்களின் குற்றச்சாட்டுகள் அதையும் தாண்டி சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது இதே சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி சாராயம் கள்ளச்சாராயம் குறித்து திமுகவின் மூத்த தலைவர் முதல்வர் ஸ்டாலின் சகோதரியான கனிமொழி எம்பியிடம் கேள்வி எழுப்ப பத்திரிகையாளர்கள் தூத்துக்குடியிலே தயாராக இருக்கிறார்கள் கனிமொழி எம்பி தூத்துக்குடி எம்பியாக இருந்த நிலையில் இது குறித்து பதிலளிக்க அவர் வருவதற்கு மிகப்பெரும் தயக்கத்தை ஏன் ஏற்படுத்தினார் ஏன் இரண்டு மணி நேரம் நிருபர்களை காக்க வைத்தார் என்ற கேள்வியும் எழுகின்றது தூத்துக்குடியில் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் உடையவர்களுக்கான நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி பங்கேற்றார் இதையடுத்து நிகழ்ச்சி முடிந்து வரும்போது கனிமொழியிடம் கேள்வி கிடக்க பத்திரிகையாளர்கள் தயாராக காத்திருந்தார்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் இருப்பதை மிகத் தெளிவாக அறிந்து கொண்ட கனிமொழி நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை அதாவது செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நலத்திட்ட நிகழ்ச்சியை முடித்த கனிமொழி எம்பி தூத்துக்குடி மாவட்ட குடிநீர் பிரச்சினை குறித்த கூட்டத்தில் அதிகாரிகளோடு பங்கேற்றார் இந்த கூட்டம் முடிந்து இரண்டு மணி நேரம் கழித்து கனிமொழி எம்பி வந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் அங்கே நின்றார்கள் பத்திரிகையாளர்களை பார்த்த கனிமொழி எனக்கு இன்னும் மீட்டிங் உள்ளது என கூறி செல்ல வேண்டார் இந்த வேளையில் பத்திரிகையாளர்கள் குறித்து கனிமொழியிடம் கேள்வி எழுப்பிய போது கனிமொழி சிரித்தபடியே பதில் அளிக்காமல் காரில் ஏற்று ஏறி புறப்பட்டு சென்றது பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது அப்போதும் பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் அவருடைய கார் அருகில் சென்று மறுபடியும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப வேண்டிய நிலையில் திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பியின் கார் கண்ணாடி மேலெலும்பி மூடிவிட்டு அங்கிருந்து உடனடியாக அவர் புறப்பட்டுச் சென்றார் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்து சென்ற சம்பவம் உண்மையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வரும் நிலையில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவினர் கடும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் பெண்களின் உரிமை குறித்து பேசுகிறார் பெண்களுடைய வாழ்வியல் குறித்து பேசுகிறார் பெரியாருடைய வாழ்வா வாழ்வியலின் முன்னேற்றங்கள் குறித்து பேசும் திருமதி கனிமொழி கருணாநிதி பெண்கள் பலர் தாலி அறுத்திருக்கிறார்கள் பல பெண்கள் இறந்திருக்கிறார்கள் பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபது பேர் வரை இதுவரை மரணத்தை அடைந்த நிலையில் இன்னும் பலர் கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் பெண்களுக்காக பெண்ணியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தும் கவிஞர் கனிமொழி கருணாநிதி பெண்களின் ஏற்பட்ட இந்த அபாயகரமான சூழ்நிலை விதவைகளுக்கான நிலையை அவர் குரல் கொடுக்க ஏன் மறுக்கிறார் என்ற கேள்வியை பலர் எழுப்புகிறார்கள் உண்மையில் தமது அரசும் தமது அரசினுடைய அதிகாரிகளும் தமது அரசை சார்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் தவறு செய்திருந்தாலும் அதை நாங்கள் சகஜப்படுத்தாமல் தயக்கமில்லாமல் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அதை திருத்த முயற்சிப்பதாக அவர் மக்களிடத்திலே பேட்டியளித்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையில் ஆறுதலாக இருக்கும் அதைவிடுத்து ரெண்டு மணி நேரம் நிருபர்களை வெளிப்புறமாக காக்க வைத்து பின்பு வேறொரு மீட்டிங்குக்கு செல்வதாக மறுபுறமாக அவர் தப்பிச் செல்வதும் நிருபர்கள் தொடர்ந்து சென்று கேள்வி எழுப்பதும் உடனடியாக கார் கண்ணாடி இழுத்து சாத்தப்பட்டதும் ஒரு அசிங்கமான அரசியலின் பின்புலமாகவே இது பார்க்கப்படுகின்றது நன்றி